எங்கள் துறையின் மண்டல இயக்குனர் ஐயா அவர்களை பங்கேற்பு சான்றிதழ் வழங்குமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். காவியா, நந்தினி, அனிதா, இளைய பாரதி, சினேகா. பரதநாட்டியம் ஆடிய மாணவி நவீனா. கொடுத்துருங்க கொடுத்துருங்க, அவங்க பார்த்துக்கோங்க. நீங்கள் எதுவும் கொடுத்துருப்பீங்க. மேலும் குழு நடனம் ஆடிய மாணவிகள் நாகேஸ்வரி, முத்தமிழ், நந்தினி, ஜெயஸ்ரீ, சாலினி, சத்யா, மீனா, திவ்யா, செந்தாமரை, லாவண்யா, விஜயலட்சுமி, காவியா, கலைவாணி, பூவரசி. மிக்க நன்றிம்மா. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா வெளியே வந்து ஆதார் மையம் ஒன்று வச்சுருக்காங்க நம்ம போஸ்டல் டிபார்ட்மெண்ட்டில். நீங்கள் வந்து ஆதாரில் வந்து பெயர் மாற்றமோ இல்லை செல்ஃபோன் நம்பர் மாற்றமோ இந்த மாதிரி ஏதாவது ஒரு சேஞ்சஸ் பண்ணணும் அப்படின்னு நினச்சா நீங்கள் திரும்ப தலைமை தபால் நிலையத்துக்கு போக வேண்டியதில்லை. உங்களுக்காகவே இங்கே வந்து நாங்கள் வந்து கொண்டு வந்திருக்கோம். அவங்க தயாராக இருக்காங்க. நீங்கள் போனீங்கன்னா அவங்கக்கிட்ட அந்த மாற்றங்களை நீங்கள் பண்ணிக்கலாம். சரிங்களா? சொல்லுங்கள். ஃபோன் நம்பர் மாற்றுறது கூட பார்த்தீங்கன்னா மெயில் ஐடி ஏதாவது ப்ரூஃப் வேணும்னு கேட்பாங்க. அது எதுவுமே தேவையில்லை. நீங்கள் இங்கே போனீங்கன்னா மாற்றிக்கலாம். இந்த வாய்ப்பை நீங்கள் பயன்படுத்திங்க. செல்வ மகள் சேமிப்பு திட்டம் இருக்குது, எல்லா திட்டமும் இருக்குது, எல்லா ஸ்காலும் இருக்குது, எல்லாமே பார்த்து பயன்பெறுங்க. எல்லாம் நம்ம வளர்ச்சிக்காக தான் கொண்டு வந்திருக்காங்க. சரிங்களா? அடுத்ததாக இறுதியாக தஞ்சையிலிருந்து வந்திருக்கும் எங்கள் துறையின் தள விளம்பர உதவி அலுவலர் எனது இனிய நண்பருமான திரு அருண்குமார் அவர்களை நன்றி நல்க அன்புடன் அழைக்கிறேன். அனைவருக்கும் வணக்கம். இந்திய அரசு மண்டல மக்கள் தொடர்பு சார்பாகவும் தருமபுரி மக்கள் தொடர்பு சார்பாகவும் இந்த நிகழ்ச்சி ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. இந்த நிகழ்ச்சிக்கு வருகை தந்துள்ள அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் எங்கள் துறை சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த நிகழ்ச்சி வந்து நீங்கள் மாணவ செல்வங்கள் எல்லாம் வந்திருக்கிறீங்க. உங்களுக்கு ஒரு அன்பான வேண்டுகோள், நீங்கள் இங்கே பார்த்த நிகழ்வுகள் எல்லாமே உங்கள் அக்கம் பக்கத்தில் போய் சொல்லணும். ஓகேங்களா? பெற்றோர்கிட்ட சொல்லுங்கள், உங்கள் அக்கம் பக்கம் வீடுலாம் சொல்லுங்கள். இந்த கண்காட்சி வந்து வருகிற நாளை மறுநாள் வரைக்கும் இருக்குது. மேக்ஸிமம் வரைக்கும் 29 வரைக்கும் இருக்குது. இதில் வந்து எல்லோரும் பயன்பெறணும்னு தான் நாங்கள் நினைக்கிறோம். அதேமாதிரி வெளியில் எக்ஸிபிஷன் வச்சுருக்கிறாங்க, உள்ளே வந்து பட கண்காட்சிகளும் இருக்குது. அனைவரும் வந்து தவறாமல் வந்து இதை வந்து
உங்களுக்கு தெரிஞ்ச மெசேஜை வந்து அடுத்தவங்கள்ட்ட கன்வெர்ட் பண்ணுங்கள். இது ஒரு அரிய வாய்ப்பு, எல்லோரும் பயன்பெறுமாறு கேட்டுக்கொள்கிறோம். இந்த நிகழ்ச்சிக்கு வருகை தந்துள்ள சென்னையிலிருந்து வந்திருக்கும் எங்கள் துறையின் மேடம் அவர்களுக்கும் மற்றும் எங்கள் இயக்குநர் ஐயா அவர்களுக்கும் மற்றும் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்ட மாவட்ட ஆட்சியர் மற்றும் முதல்வர் கல்லூரி முதல்வர் அவர்களுக்கும் மற்றும் ஏனைய ஊடக நண்பர்கள் பத்திரிகை நண்பர்கள் அனைவருக்கும் எங்கள் துறை சார்பாகவும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி வணக்கம். நமது அஞ்சலக துறையிலிருந்து வந்திருக்கும் திரு வெங்கடேஷ்குமார் அவர்கள் ஒரு வார்த்தை பேசுகிறார். அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். எல்லாம் ஹாப்பியாக இருக்கீங்களா? ரொம்ப ஹாப்பியாக இருப்பீங்களே. அதாவது சின்ன வயசில் ரெண்டு நாள் தான் நம்மளுக்கு ஸ்கூலுக்கு போகிறதுக்கு ரொம்ப பிடிக்கும். எந்தெந்த நாள் சொல்ல முடியுமா? எந்தெந்த நாள்? வெள்ளிக்கிழமை போகிறது வேறு, ரெண்டு நாள் தான் பிடிக்கும். என்னென்னா சுதந்திர தினத்தன்னைக்கும் குடியரசு தினத்தன்னைக்கும். ஏன்னா அன்றைக்கி ஒரே ரெண்டே நாள் மட்டும்தான் நம்மளுக்கு நல்லா தெரியும், ஸ்கூலுக்கு போகணும் வீட்டுக்கு போகணும்னு சொல்லிட்டு. ஸோ அந்த மாதிரி ஒரு விஷயம். ரெண்டாவது இது எதுக்காக சொல்கிறேன்னா, நம்மளுடைய வீரமணி சார் இங்கே ஸ்டேஜில் நிறைய பேர் இருக்காங்க, பட் எனக்கு வீரமணி சாரை ரொம்ப நல்லா தெரியும். சார் வந்து ஒரு ஒரு வருஷமும் இந்த மாதிரி ஒரு நிகழ்ச்சியை மிக சிறப்பான முறையில் செஞ்சுட்டு வராரு. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா எல்லா ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸும் காலேஜ் வந்து மேக்ஸிமம் கவர் பண்ணிடுவார். ஸோ நான் சொல்லுவேன், சார் இது எந்தளவு ரீச் ஆகுதோ இல்லையோ, பட் உங்களால் பசங்களை ரொம்ப சந்தோஷமாக இருக்காங்க சார் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். ஸோ அதே மாதிரி நம்மளுடைய போஸ்ட் ஆஃபீஸ்க்கு வருஷ வருஷம் அவர் சிறந்த வாய்ப்பை கொடுக்குறாரு. நான் இங்கே எதுக்காக இது வந்தேன் அப்படின்னா, தயவுசெய்து ஸ்டூடெண்ட்ஸ் வருவேன் எல்லாம் கேளுங்க. அதாவது எல்லாருமே என்ன பண்ணுறோன்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்மளுடைய ஆதார் கார்டு நம்மளுக்கு என்ன முக்கியம், இனிமேல் உங்களுக்கு எல்லா இடத்துக்கும் போகிறதுக்கு ஆதார் கார்டு முக்கியம், பேன் கார்டு முக்கியம், பாஸ்போர்ட் முக்கியம், நம்மளுடைய மார்க் ஷீட்டில் ஒரு பெயர் இருக்கும். ஸோ இது நாலு தான் டிரைவிங் லைசன்ஸ். இது அஞ்சுத்தில் உங்களுடைய பேர் எல்லாத்துலேயும் ஒரே மாதிரி இருக்கணும். ஒரு பேச்சுக்கு வந்து கவிதா டீ அப்படின்னா எல்லாத்துலேயும் கவிதா டீன்னு இருக்கணும். ஸோ இது எல்லாத்துக்கும் பேசிக்காக வந்து ஆதார் கார்டு தான். ஸோ ஆதார் கார்டில் எப்படி உங்களுடைய பெயர் இருக்கிறதோ, அந்த ஆதார் கார்டில் எப்படி உங்கள் மொபைல் நம்பர் இருக்கோ, என்ன மொபைல் நம்பர் இருக்கோ, என்ன மெயில் ஐடி இருக்கோ, அதை தான் எல்லா இடத்துலையும் லிங்க் பண்ணுவாங்க. ஸோ ஆதார் கார்டில் இருக்கிற விஷயங்கள் வந்து ரொம்ப முக்கியமானது. அதில் அட்ரஸ் வந்து நீங்கள் தெல்ல தெளிவாக கரெக்டாக வச்சுக்கோங்க. அதாவது சும்மா வந்து ஒரு பேச்சுக்கு கவிதா டி டாக்டர் ஆஃப் அப்படின்னு சொல்லிட்டு போஸ்ட்டு தர்மபுரி அப்படின்ற மாதிரி இருக்கணும். சும்மா தாலுக்கா அப்படிலாம் இருக்கக்கூடாது. ஸோ உங்களுடைய ஆதார் கார்டு வந்து ரொம்ப முக்கியம். ரெண்டாவது, எல்லாருக்கும் அட்ரஸ் வந்து எப்படின்றது தெரியாது. இப்போ நான் இருக்கேன் அப்படின்னா, என்னுடைய அட்ரஸ் வந்து பார்த்தீங்கன்னா வெங்கடேஷ் குமரன் எம், 5/416 அதியமான் தெரு, கலெக்ட்ரேட் அஞ்சல், தர்மபுரி. இவ்வளோ இதோடு முடிஞ்சு போச்சு. நம்ம என்ன பண்ணுவோம் தெரியாமல் நடுவில் வந்து லக்கியம்பட்டி ஊராட்சி, வீர்பாட்சிபுரம் தாலுக் இப்படிலாம் போடுவோம். அப்படிலாம் போடுறதுனால நிறைய பேங்க்கில் வந்து எல்லாமே அனானிமஸ் அட்ரஸாக போயிடுது. ஸோ இந்த ஆதார் கார்டில் தான் நம்மளுக்கு மெயின். ஸோ அந்த ஆதார் கார்டில் இருக்கிற கரெக்ஷன் வந்து போஸ்ட் ஆஃபீஸில் இங்கேயே பண்ணுறோம். ஸோ நீங்கள் தயவுசெய்து ஃபஸ்ட் ஆஃப் ஆல் உங்களுடைய ஆதார் கார்டு ஜெராக்ஸ் வந்து கையில் வச்சுக்கோங்க. கையில் வச்சுக்கிட்டு நிச்சயமாக எல்லாருமே டவுன்லோட் பண்ணி உங்களுடைய மொபைலில் வச்சுருக்கணும். கையில் இல்லைன்னு சொல்கிறது ரொம்ப தப்பான ஒரு விஷயம். ஸோ எல்லாருமே உங்களுடைய ஆதார் கார்டு டவுன்லோட் பண்ணிக்கோங்க. அதில் உங்களுடைய பெயர் அட்ரஸ்லாம் சரியாக இருக்குதான்னு காமிங்க. தவறாக உங்களுடைய மொபைல் நம்பரு, மெயில் ஐடி ரெண்டுத்தையும் லிங்க் பண்ணிக்கோங்க. இதுக்கு எந்த விதமான ப்ரூஃபும் தேவையில்லை. இது வந்து எல்லா இடத்துலையும் நாங்கள் போய் சிஸ்டம் பண்ணுறது கிடையாது. பட் வேறு சார் எங்களை விடவே இல்லை, நீங்கள் இங்கே வந்து கேம்ப் பண்ணியாகணும், ஸ்டூடெண்ட்ஸ் நிறைய பேர் வரேன்னு சொல்லி சார் கேட்டதுனால இந்த ஸ்பெஷல் அரேஞ்ச்மெண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ அங்கே ரெண்டு சிஸ்டம் போட்டிருக்காங்க. நிச்சயமாக எல்லோரும் இந்த வாய்ப்பை தவறாமல் பயன்படுத்திக்கோங்க. உங்களுடைய பர்சனலுக்காக சொல்கிறேன், ஆதார் கார்டில் கரெக்ட் பண்ணிக்கோங்க. அதில் இருக்கிற பெயர் எல்லாமே பேங்க், அதாவது பேன் கார்டில், உங்களுடைய சர்டிஃபிகேட்டில், டிரைவிங் லைசன்ஸில், பேங்க் பாஸ்புக்கில் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. தயவுசெய்து ஆதார் கார்டு எல்லாத்துக்கும் பேச, அதை வந்து இங்கே சரி பண்ணணும்னு சொல்லி இந்திய ஜெயில் துறையின் சார்பாக கேட்டுக்கொள்கிறோம். நன்றி வணக்கம். மிக்க நன்றி சார். ரொம்ப அருமையான நிகழ்ச்சி. இந்த நிகழ்ச்சிக்கு வந்து இந்த அனைத்து நல்லுள்ளவர்களுக்கும் மற்றும் இங்கு ஸ்டால்கள் அனைத்து அமைத்து கொடுத்திருக்கும் அனைத்து அரசு அதிகாரிகளுக்கும் எங்கள் துறையின் சார்பாக நன்றியை தெரிவித்துக்கொண்டு இறுதியாக நாட்டுப்பண் சிந்த குஜராட்ட மராட்டா திராவிட உ
शुभ नाम जाहे सब शुभ आशीष माहे जाहे सब शय पाता जन घन मंगल नायक जय